வெல்கம் டு இன்ஃபோ கேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2023க்கான ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சர்டிஃபிகேட் அப்லோடிங்கான லாஸ்ட் டேட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டேட் எப்போ, அப்புறம் ரேங்க் லிஸ்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2023க்கான ரிஜிஸ்ட்ரேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/6/2023 சொல்லியிருந்தாங்க. அது போலவே சர்டிஃபிகேட் அப்லோடிங்கான லாஸ்ட் டேட்டும் 30/6/2023 சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லாஸ்ட் டேட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது போலவே சர்டிஃபிகேட் அப்லோடிங்கான லாஸ்ட் டேட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 7/7/2023 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது போலவே இன்னும் ஏதாச்சும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், ஏதாச்சும் சர்டிஃபிகேட் சேஞ்ச் பண்ணணும்னா கூட நீங்கள் 7/7/2023 எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஷெடியூலுக்கான PDF இருந்துச்சு. நான் அந்த டென்டேட்டிவ் ஷெடியூல் பற்றி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அந்த டென்டேட்டிவ் ஷெடியூலில் வந்து என்னெல்லாம் டேட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும், ரேங்க் லிஸ்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க, அப்புறம் எப்பப்போ எந்தெந்த ரவுண்டெலாம் நடக்கும், அதை பற்றிலாம் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட வீடியோ போட்டிருந்தேன். அந்த டென்டேட்டிவ் ஷெடியூலையும் இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் போய் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டென்டேட்டிவ் ஷெடியூலே எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த டென்டேட்டிவ் ஷெடியூலுக்கு பதிலாக எப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும், அப்புறம் ரேங்க் லிஸ்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிறத மட்டும் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 14/7/2023 இருந்து 25/7/2023 நடக்கும். உங்களோட எல்லாரோட சர்டிஃபிகேட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸுக்குள்ளே வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரோட சர்டிஃபிகேட்டுமே வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்து ரேங்க் லிஸ்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 31/7/2023 அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ அந்த பழைய ஷெடியூலையும் அப்புறம் இப்போ அப்டேட் பண்ணியிருக்க டேட்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதனால் உங்களோட ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எப்போ நடக்கும், அப்புறம் ஜெனரல் கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் என்னோட அசம்ஷனில் எப்போ நடக்கும் அப்படின்னு நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து என்னோட அசம்ஷனில் தான் சொல்லியிருக்கேன், கன்ஃபார்மாக அந்த டேட்டில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலை, அப்ராக்சிமேட்டாக அந்த டேட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல ரிலீஸ் பண்ண டென்டேட்டிவ் ஷெடியூலில் அவங்க எப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2023 15/7/2023 நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணனால, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணனால 14/7/2023 25/7/2023 உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அதை போலவே ரேங்க் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து 21/7/2023 பப்ளிஷ் ஆயிரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 31/7/2023 அன்னைக்கு தான் பப்ளிஷ் ஆக போகுது. ஸோ டேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வந்து டிலே ஆகுது. ஸோ இந்த 10 நாள் டிலே ஆகுறனால உங்களோட கவுன்சிலிங்கோட டேட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகி கரெக்டாக ஒரு 3வது நாளே உங்களோட ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 31/7/2023 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கவுன்சிலிங் வந்து எப்போலேருந்து எப்போக்குள்ள நடக்க சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3/8/2023 4/8/2023 தான் நடக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து ஜெனரல் கவுன்சிலிங் பொறுத்தவரையில் பழைய ஷெடியூல் படி அவங்க வந்து ஸ்பெஷல் கவுன்சிலிங் முடிஞ்சு 1 நாள் தள்ளி பார்த்தீங்கன்னா ஜெனரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜெனரல் கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் ரவுண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கனால ஜெனரல் கவுன்சிலிங்கில் இருக்க ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் எப்போ நடக்க சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6/8/2023 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 9/8/2023 தான் ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாய்ஸ் ஃபில்லிங், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், ஃபைனல் அலாட்மெண்ட் இதெல்லாமே நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் எப்போ நடக்க சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11/8/2023 இருந்து 14/8/2023 தான் ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாய்ஸ் ஃபில்லிங், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அப்புறம் ஃபைனல் அலாட்மெண்ட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் எப்போ நடக்க சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16/8/2023 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 19/8/2023 அன்னைக்கு முடியதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் என்றைக்கு நடக்க சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20/8/2023 அன்னைக்கு நடக்க சான்ஸ் இருக்குது. அதை போலவே எஸ்சி அகேன்ஸ்ட் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் என்றைக்கு நடக்க சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21/8/2023 அன்னைக்கு நடக்க சான்ஸ் இருக்குது.
ஸோ இந்த டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து டென்டேட்டிவ் ஷெடியூல் வச்சு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டேட்டில் தான் நான் இப்போ சொன்ன டேட்டில் தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படின்னு நான் வந்து சொல்லலை. இதுக்கு முன்னாடி வந்திருக்க ஷெடியூல் படி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த டேட்டில் தான் கவுன்சிலிங் நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓவராலாக அந்த 7 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணனால என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாள் டிலே, கவுன்சிலிங் வந்து ஒரு 10 நாள் மட்டும் எக்ஸ்டெண்டாக நடக்கும். ஸோ மற்றபடி வேற எதுவுமே இல்லை, வேற எந்த சேஞ்சுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடக்க போகிறது இல்லை. ஸோ ஒருவேளை அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க அஃபிஷியலாக ஏதாச்சும் அப்டேட் பண்ணால், அந்த டேட்ஸ் பற்றிலாம் அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் எந்தெந்த டேட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனோட லாஸ்ட் டேட் வந்து 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 2023 அன்னைக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை போலவே சர்டிஃபிகேட் அப்லோடிங்கான லாஸ்ட் டேட்டும் 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 2023 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட டேட் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி 7ஆம் மாதம் 2023 25ஆம் தேதி 7ஆம் மாதம் 2023 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேங்கிங்கான டேட்டும் பார்த்தீங்கன்னா, ரேங்கிங் என்னைக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி 7ஆம் மாதம் 2023 அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நண்பா. இதை மாதிரி இன்னும் நிறைய விஷயம் லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. உங்களுக்கு இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷனில் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன் நண்பா. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.